ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாசினிஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லாங் வீக்கெண்டாக வரதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பாட்லக் மாதிரி வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டிஷ் செஞ்சு கொண்டு போகிற மாதிரி. நான் பிக் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ். ஸோ மீன் குழம்பும் மீன் வறுவலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் எடுத்திருக்க மீன் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொடுவா மீன் எடுத்திருக்கேன். ஸோ அதோடைய தலை, வால், அப்புறம் இந்த சின்ன சின்ன பீசஸ்லாம் வந்து குழம்புல போடலாம்னு சொல்லிட்டு இங்கே க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பீசஸ்லாம் வருதுல, அந்த சென்டர் பீசஸ் எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம், இது குழம்புக்கு. ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் எப்படி பண்ணுவேன்றதை ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ குழம்பு அடுத்ததாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம எல்லாமே பெரட்டி வச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, ஏன்னா நமக்கு பெரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு பிளேட்டில் வந்து நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து வறுக்கிறதுக்கு மீன் வந்து அந்த மேரினேஷன் பண்ணுவாங்க. நான் எப்படி பண்ணுவேன்னா, வந்து எக்கு நம்ம ஒரு எக்கு ஓப்பன் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்ம நல்லா எக்கை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து அடுத்ததாக வந்து லைம் ஜூஸ் நல்லா ஒரு ஹாஃப் லைமை வந்து விழிஞ்சுக்கோங்க. புளிப்புக்கு, அதாவது புளி சேர்க்காமல் நம்ம செய்யறதுக்கு புளிப்புக்கு வந்து லைம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா நிறைய மீன் இருக்கிறதுனால ஒரு ஹாஃப் லைம் அப்படியே நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக நல்லா ஒரு ஹீப்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒன்றுலேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா நான்வெஜ்ஜுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் நம்ம ஜாஸ்தி சேர்த்துக்கணும். காரத்துக்கு நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லாமல் நான் ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். ஸோ நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறீங்கன்னா அப்படியும் செய்யலாம். ஸோ இது நல்ல காரமாக இருக்கக்கூடிய சில்லி பவுடர் இது. இது வந்து ஒரு 2 ஹீப்டு டீஸ்பூன், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கலருக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். ஸோ இது ஒரு கலர் கொடுக்கும், பட் காரம் அந்த அளவுக்கு இது இருக்காது. அதே மாதிரி தனியாத்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் நல்லா ஹீப்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நம்ம நல்லா ஒரு சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கை இது கூட சால்ட் சேர்க்கணும். சால்ட் வந்து உங்களுடைய உப்பு நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துட போகிறேன். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியமாக இருந்தால் நமக்கு நல்லா பீசஸோட கோட் ஆகும். தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிலேயே கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப கொஞ்சம் திக்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக போட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு புளிப்பு காரம் அப்புறம் அடிச்சிடும். அதனால இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு பெரட்டி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நிறைய செய்யறதுனால இந்த மாதிரி நான் பாக்ஸஸ் எடுத்திருக்கேன். நான் இதில் தான் அசம்பிள் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இப்போ நம்மளுடைய ஃபிஷஸ் எல்லாமே பெரட்டி எடுத்துக்கலாம். ஸோ உள்ளெல்லாம் நல்லா இது பண்ணி விடுங்க. அப்போ உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஃபிஷ்ஷு. நான் இப்போ இது வந்து நாளைக்கு செய்கிறதுனால நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். நம்ம வந்து இந்த மாதிரி நீட்டாக அசம்பிள் பண்ணிவிடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து மோஸ்ட்டாக வாங்கி செய்கிற மீன் பார்த்தீங்கன்னா கொடுவா வாங்கி செய்வோம். அதுக்கப்புறம் வவ்வா மீன் நல்லாயிருக்கும் வறுக்கிறதுக்கு. ஸோ முள் இல்லாத மீன் வந்து வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், அதாவது சிங்கிள் முள் இருக்கிறது நல்லாயிருக்கும்ட்டு அந்த மாதிரி பார்த்து எடுப்போம். சென்னையில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முக்காவாசி பார்த்தீங்கன்னா வஞ்சரம் தான், ஏன்னா அதுதான் சென்டர் முள் இருக்கும்னு சொல்லிட்டு அதுதான் வாங்குவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை வஞ்சரம், இல்லைன்னா வஞ்சரம் தான் வாங்கியிருப்போம். அதனால் சீபாஸ் வந்து குழம்புக்கும் நல்லாயிருக்கும், அதாவது கொடுவா வந்து குழம்புக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரைக்கும் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதனால் சரி இது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து பெரட்டி எடுத்துகிட்டு காட்டுறேன் நான் எல்லா ஃபிஷஸையுமே. ஸோ நம்மளுடைய ஃப்ரைக்கு தேவையான எல்லா மீனும் வந்து பெரட்டி எடுத்து வச்சுட்டேன் பாக்ஸில் நான். ஸோ இது நாளைக்கு செய்கிறதுனால நான் வந்து அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். கரெக்டாக வந்துச்சு, எனக்கு ஒரு 25 பீசஸ் கிட்டே வந்துச்சு வறுக்கிறதுக்கு. ஸோ இப்போ அடுத்ததான் வந்து நம்ம குழம்பு மீன் வந்து
க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படி பண்ணுன்றத பார்க்கலாம். நம்ம அடுத்ததான் வந்து மீன் குழம்புக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் வந்து புளி ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தங்காய்லாம் கட் பண்ணலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பெரிய நார்த்தங்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். இதை வந்து கொட்டைலாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து லைட்டாக சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சோம்னா நமக்கு சீக்கிரம் ஊறிடும். நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கும். ஸோ இது நல்லா ஊறிட்டுருக்கட்டும். அடுத்ததான் நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மீன் குழம்புக்கு வந்து நம்ம நான் ஊற வச்ச இந்த புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ கரைச்சி நல்லா வடிகட்டி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி நல்லா திக்காக புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் இதில் எதுவுமே சேர்க்கல, உப்பு காரதும் சேர்க்கல, இதுவுமே தான் சேர்க்க போகிறேன். நம்ம மீன் குழம்பு பண்ணுறதுக்கு வெங்காயம் ஒரு நல்ல 2 வெங்காயம் பொடியாக நான் அறுக்கியிருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு 3 தக்காளி. ஸோ புளிப்பு வந்து தக்காளி புளிப்பு டேஸ்ட் பிடிக்கிறோம். இது ஜாஸ்தி சேர்த்துட்டு புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இருந்தாலும் மீன் குழம்புக்கு புளி வந்து புளியோடைய டேஸ்ட் நிறைய தெரியணுன்றதுனால தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் பூண்டு சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ சில பேர் மீன் குழம்புல பூண்டு சேர்ப்பாங்க, சில பேர் சேர்க்க மாட்டாங்க. ஸோ நான் கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்ம சேர்க்க போகிறோம். இது கூட கருவேப்பிலை. மற்றபடி இப்போ இதில் வந்து நம்ம காரம், அதாவது மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கணும். ஸோ அது எவ்வளோ அளவுன்னு நான் சொல்லிடுறேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன், 1.5 to 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் சில்லி பவுடரும் கொரியாண்டரும் சேர்க்குறீங்கன்னா 1:2 ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த குழம்புக்கு வந்து நான் வந்து ஒரு ஹீப்டு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரம் அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 4 டேபிள்ஸ்பூன், அதாவது நல்லா ஹீப்டு டீஸ்பூனாக இருந்தால் ஹீப்டாக சேர்த்துக்கும். இல்லை டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்கன்னா 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டோம். உப்பு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தப்பில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் இப்போ சேர்த்துக்கிறேன். 2 to 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம எப்படி குழம்பு கூட்டிட்டு பார்த்தோம்னா அப்படின்னா நமக்கு அதில் தெரியும் உங்களுக்கு. இதை வந்து இந்த டைமில் கரைச்சிட்டு டேஸ்ட் பாருங்கள். தேவைப்பட்டதுன்னா உப்பு காரம் கூட குறைய சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டே நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். நல்லா புளிப்பும் இருக்குது, காரம் கொஞ்சம் கூட போட்டால் எங்களுக்கு செட் ஆகும். நல்லா எல்லோரும் சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் காரம் கம்மியாகவே செய்கிறேன். இப்போ குழம்பு கூட்டி எடுத்தாச்சு, வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சாச்சு. இப்போ அடுத்து தான் நம்ம குழம்பு தாளிச்சுக்கலாம் வாங்க. ஸோ நம்ம குழம்பு கூட்டி தாளிக்கிறதுக்கு இந்த பக்கம் ஒரு அடி கனமாக இருக்க பாத்திரமாக வச்சுக்கோங்க. மீன் குழம்புலாம் செய்யும் போது நமக்கு சட்டியில் செஞ்சால் நல்லாயிருக்கும். என்னால் எனக்கு இங்கே கிடைக்காததுனால நான் வந்து நல்லா அடி கனம் உள்ள பாத்திரம் தான் இது. ஸோ அதனால் இது வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும். இது குழம்பு வந்து நிறைய பேருக்கு வைக்கிறதுக்கு நல்லா இதுவாக இருக்கும். ஏன்னா இது வந்து 2 லிட்ரு சாஸ் பேன் இது. ஸோ இது நல்லாயிருக்குன்றதுனால நான் இது வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து தேங்காய் எண்ணெய் வந்து தாளிப்புக்கு சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்க போகிறேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு நல்ல ஒரு 3 குழம்பு கரண்டி அளவுக்கு, அதாவது ஒரு 6 to 7 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு எண்ணெய் தாராளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு 2 வெந்தயம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மீன் குழம்பு, ஏன்னா நம்ம ஹீட்டில் அது கொஞ்சம் சூட்டை தணிக்கிறதுக்காக சும்மா 2 வெந்தயம் போதும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிப்போம். நான் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பர், நம்ம ஆனியன் சாப்பரில் நல்லா வெங்காயம் தக்காளியும் அதில் சாப் பண்ணிடவே நல்லா ஃபைனாக எனக்கு சாப் ஆகிடுச்சு. ஸோ இது 2 to 3 நிமிஷம் நல்லா இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி கொடுங்க. வெங்காயம் நல்லா ஃபைனாக உங்களுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா இதோட நல்லா ஸ்மாஷ் ஆகிடணும். அந்த வரையும் நல்லா வதக்கி கொடுங்க. ஸோ நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனே நம்ம கரைச்சி வச்சுருந்த நம்ம குழம்பு கூட்டி வச்சுருக்கோம்ல நம்ம அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா கொதிச்சு
இது நமக்கு பாதியாக வரணும் அந்த குழம்பு. அது வரையும் இது நல்லா மீடியம் ஃப்ளேமில், ரொம்ப ஹை ஃப்ளேம் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த குழம்பு கொதிக்க விடுவோம். ஸோ ஒரு லிட்டு போட்டு ஒரு ஒரு டூ 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 மினிட்ஸ் வரையும் கொதிக்கிட்டோம். நல்லா குழம்பு கொதிக்கும் போது நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ரெண்டு நிமிஷம் வரையும் கொதிக்கிட்டோம் நல்லா அந்த குழம்பு. கொதிக்கும் போது நான் திருப்பி காட்டுறேன். ரெண்டு நிமிஷம் கொதிட்டா நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போது நமக்கு நல்லா குழம்பு கொதிச்சு 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 நல்லா பாதியாக சுண்டி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் சேர்த்தா நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நான் எடுத்து காட்டுறேன். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொதிக்கும் போது மிக்ஸ் பண்ணி கொடுங்க, ஏன்னா அது நுர பொங்கி வரும். அந்த டைமில் நமக்கு அப்படியே விட்டுட்டோன்னா நமக்கு லிட்டுக்கு மேலே வந்துடும், அந்த எண்ணெய்லாம் மேலே வந்துடும். அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதிக்க விடுங்க. ஸோ இதுக்கப்புறம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவேன். ஸோ இன்னொரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப திரும்ப நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் கரெக்டாக வரும். திரும்பவும் எடுத்து நம்மளுடைய குழம்பு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் லிட்டு போடாதீங்க. இதுக்கப்புறம் இந்த குழம்பு நமக்கு வந்து பாதியாக சுண்டி வர்றதுனால நீங்கள் லிட்டு போட்டிங்கன்னா சீக்கிரத்தில் நமக்கு குழம்பு வந்து திக்னஸ் வராது. அதனால் ஓப்பன்லேயே இருக்கட்டும். ஸோ கொதிச்சு கொதிச்சு இது அப்படியே வந்து பாதியாக ஆகினதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். ஸோ நீங்கள் குழம்பு கூட்டி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு காலவர் நல்லா கொதிச்சுது அப்படின்னா உங்களுக்கு நல்லா குழம்பு வந்து திக்காகும். ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்காக இருக்குதோ அதுக்கப்புறம் மீன் போட்டோனே கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அதனால தான் நல்லா திக்கானதுக்கப்புறம் மீன் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நமக்கு நல்லா பாதியாக வந்துருச்சு பாருங்கள். நான் வந்து இந்த இது வரையும் வச்சுருந்தேன் ஃபுல்லாக, ஆனால் நமக்கு பாதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்மளுடைய மீன் சேர்த்துக்கலாம். ஏன்னா மீன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட போகிறது கிடையாது. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தான் நம்ம வைக்க போகிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடியே குழம்புடைய அந்த பச்சை வாடை போகணும். அந்த நம்ம சேர்த்துருக்க புளி மிளகாத்தூள் மஞ்சத்தூளுடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பீசஸை நம்ம இதை சேர்த்துக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா தலை வால் அதெல்லாம் தான் எடுத்துருக்கேன் மெயினாக. அதுக்கப்புறம் அந்த ரொம்ப கொஞ்சம் இதுவான பீசஸ்லாம் தான் நான் குழம்புல சேர்க்க போகிறேன். பருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி பீசஸ்லாம் தான், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் தான் சேர்க்குறேன். ஸோ இது மாதிரி குட்டி குட்டி பீசஸ்லாம் தான் வந்து குழம்புல சேர்க்க போகிறேன் நான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு வந்து நம்ம கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி ஸோ கைப்பிடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கடாயிலையோ அந்த மாதிரி செய்கிறீங்கன்னா கைப்பிடி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி பிடிச்சிட்டு பண்ணுறதுக்கு. பிடிச்சிட்டு இப்படி வச்சுருங்க. ஸோ இன்னொரு 5 minutes மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அந்த மீன் அதோட நமக்கு குக் ஆகிடும். கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஒரு 5 நிமிஷம் இதுக்கப்புறம் மீன் போட்டதுக்கப்புறம் வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பன்லேயே வந்து குழம்பு கொஞ்ச நேரம் அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே நமக்கு அந்த உள்ளே இருக்க மீனும் குக் ஆகிடும். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு சேர சுற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அது ஈவனாக அந்த மீன் அந்த குழம்போட ஜெல் ஆகி வரும். ஸோ இந்த நல்லா அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரும் இது வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. மீன் போட்டதுக்கப்புறம் மீன் கரைஞ்சிரும் சீக்கிரமாக. நம்ம ஃப்ரெஷ் மீனாக இருந்தால் கூட வந்து ஹை ஃப்ளேமில் போட்டோம், ஹை ஃப்ளேமில் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாகி புண்டுடும். அதனால் மீன் குழம்பு பொறுத்தவரையும் பிஃபோர் டே வச்சு மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நானுமே அந்த மாதிரி தான் பிஃபோர் டே வச்சுட்டு நாளைக்கு கொண்டு போகிறதுக்கு நான் பிஃபோர் டே ஈவினிங்காக பண்ணிகிட்ருக்கேன். இது ஃப்ரை பண்ணுறது மட்டும் வந்து மசாலாலாம் பெரட்டி உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். மீன் குழம்பு பண்ணி முடித்த உடனேவும் லிட்டு போட்டு மூடாதீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஆறட்டோன்ட்டு அதுக்கப்புறம் மூடுங்க. ஏன்னா அந்த ஸ்டீம்லேயே கூட வந்து ஃபிஷ்ஷு சீக்கிரம் ரொம்ப ஓவர் குக் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக தான் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறமா கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய குழம்பு பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு, நல்லா ஆல்மோஸ்ட் டன், செமையாக வந்திருக்கு. ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த டைமில் இதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டாம், நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டோன்னு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நமக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னும் நாளைக்கு காலையில் நான் மார்னிங் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இன்னும் செம்மையாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கே. நல்லா ஃபிஷ்ஷை நல்லா அதோட ஊறி பர்ஃபெக்டாக நமக்கு குழம்புடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாளைக்கு மீன் குழம்பு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீமுக்கு வந்து ஹோல்ஸ் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி லிட்டாக இருந்தால் பார்த்து க்ளோஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஃபுல் க்ளோஸ் லிட்டாக இருந்தால் அப்படி பாதி திறந்தா பிள்ளைங்க மூடிவீங்க சரிங்களா. ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. நான் காலையில் திரும்பவும் காட்டுறேன். நம்ம மீன் குழம்போடைய கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். உங்களோட மீன் குழம்பு காலையில் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது, கரெக்ட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. திக்காகவும் இருக்குது, ஆனால் அந்த எண்ணெய் மேலே இதுவாக இருக்குது.
ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் மறுநாள் சாப்பிட்றதுக்கு. நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். சரி, அவங்களும் ரெடி ஆயாச்சு. அங்கே போயிட்டு ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணிட்டு மற்ற டிஷ்ஷஸ் நான் உங்களுக்கு அப்படியே ப்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆன மாதிரி அடுத்தது ஃபிஷ் ஃப்ரைக்காக பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து நான் சுந்தரி வீட்டில் தான் அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நிறைய மீன் இருந்ததுனால ரெண்டு தவாவை வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தால் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகும்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஃபிஷ் ஃப்ரை அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களுக்கு நாங்களாம் நான்வெஜ் சாப்பிடுன்றதுனால மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். சுந்தரி அவங்க ஃபேமிலி வந்து வெஜிடேரியன்றதுனால அவங்களுக்காக பார்த்திங்கன்னா வந்து இந்த பக்கம் பன்னீர் ஃப்ரை பண்ணிகிட்ருந்தோம். இது பார்த்திங்கன்னா அஃப்கானி பன்னீர் சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. நான் கண்டிப்பாக நான் தனியாக நம்மளுடைய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது வந்து ரோஹிணி பண்ணியிருந்தாப்பில், ரோஹிணியோட பண்ணிக்கொண்டு இருந்த ரெசிபி இது. இந்த ரெசிபியை நான் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் தனியாகவே நான் போஸ்ட் பண்ணுறேன். அன்னைக்கு பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து ரைஸு, மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, பன்னீர் ஃப்ரை, அப்புறம் வந்து கொஞ்சமாக கீ ரைஸ் வச்சுட்டு அன்றைக்கி எங்களோட லஞ்ச் இந்த மாதிரி தான் போச்சு. ஸோ நம்மளோட ஃபிஷ் ஃப்ரையும் பன்னீர் ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் எங்கள் லஞ்ச் என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நியர்பைலே வந்து ஒரு ரிவர் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஃப்ளவர்ஸ்லாம் ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பூத்துட்டுருந்ததுனால அங்கே சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருந்தோம். நான் அதையும் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஹோப் இந்த உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஹாஸ்னிஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.